ഭദ്രം കർണേ ശ്രുണയാമദേവാഹ ഭദ്രം പക്ഷേമാക്ഷതിർയജത്ര സ്ഥിരൈ അംഗൈ സുഷ്ടുവാംസസ്തരൂഭി വ്യസേമൻ ദേവ ഹിതാദ്യദായുഃ With our ears, what we hear, what is auspicious. With our eyes, when we see, what is auspicious. Oh, hey, worshipful one. When we sing praises, enjoy the life allotted to us, as the gods, a strong limb and body. എന്റെ അനുഭവത്തോട് പാത്രത്തെയും പാർക്കുന്നു ഇറവൻ എന്നെ നന്ദിപ്പടുത്തെടുക്കിറാൻ അവൻ പുകഴെ പാടുവതക്കാകവേ പഠിച്ചെടുക്കേ പാടി പറയുള്ളു നാലാവത് പാത്രം പാർക്കു പോകോ ആദ്യമഴ കണ്ണാ ഒന്നുണി കൈകരേ ஆதியுள் பொக்கு முகர்ந்து ஒரு ஆத்தேரி கூழி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து பாவியம் தோல் உடை பத்மநாபன் கையில் ஆதிபோல் மின்னி பரம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாந்து முகைத்த கரமலை போல் பாத உலகினில் செய்தாய் நாங்களும் மலகரி நீராட மகிழ்ந்து ஒவ்வொரு இயற்கை தெய்வத்தையும் நாம் முறையாக பிரார்த்திக்க வேண்டும். அந்த நிலையில் பர்ஜன்யன் என்று சொல்லப்படுகின்ற மலைக்கு தேவதையாய் இருக்கிற அவனை இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார்கள். திருப்பாசனத்தில் மழை பொழிய வேண்டும் என்று சொன்ன அவர்கள் மழைக்கு தெய்வமான பர்ஜன்யனை இங்கே பிரார்த்திக்கிறார்கள். நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சாக்ஷாத் சர்வேஸ்வரனையே தங்கள் நோன்பின் நாயகனாக கொண்ட அவர்கள் பர்ஜன்யன் என்ற இந்த தெய்வத்தை பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு விடைதான் முன்னே சொன்ன ஸ்லோகம். இந்த பர்ஜன்யன் மலைக்கு தேவதை, அந்த பர்ஜன்யனுக்கு அதிதேவதை என்பெருமான். முதலில் தேவதையை குறித்து நமது வேண்டுதலை சொல்லி அதன் பிறகுதான் சக்தி தேவதையை பிரார்த்திக்கும் என்று இருக்கிறது. இது ஒரு சம்பிரதாயம். எனவே பர்ஜன்யனை பார்த்து ஆழிமலைக்கு அண்ணா என்று அழைக்கிறார்கள். ஆழி மழைக்கு அண்ணா என்று பிரிக்கலாம், ஆழி மழை கண்ணா என்றும் பிரிக்கலாம். கடலிலே இருக்கின்ற நீர் இருக்கிறதே அதற்கு காரணமான மழையை பொழிகின்ற பெரியவனே என்பது முதல் சொற்றொடர். இரண்டாவது சொற்றொடர் ஆழி மழை கண்ணா. உலகின்கண் கருணையினாலே மழை பொழிந்து எல்லோரையும் காப்பாற்றுகின்றவன் நீ, எனவே கண்ணா. கண்களில் கருணை உள்ளவனைத்தான் கண்ணா என்று அழைக்க வேண்டும். எனவே ஆழிமழை கண்ணா, நீ மழை பொழிய வேண்டும். ஒன்று கைகரவே மறைக்காமல் பொழிய வேண்டும் என்றார்கள். பர்ஜன்யன் கேட்டானாம், குழந்தைகளே இது என்ன மாதம் தெரியுமா? முன்பணி காலம் அல்லவா? வருஷத்து அல்லவே? வருஷ ருத்து வருஷத்துதான் நான் போய முடியும். எவ்வளவுதான் எனக்கு ஆற்றல் இருந்தாலும் காலத்தினால்தான் நான் நடைபெற முடியுமே தவிர இது காலம் அல்லவே. என்று அவன் சொன்னாலாம். இவர்கள் சொல்லுகிறார்கள், நான் செய்கிறேன், நான் பொழிகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறாயே பர்ஜன்யா, உனக்கு ஏதப்பா அவ்வளவு சக்தி? நாங்கள் சொல்லுவதை நன்றாக கேள். நீ ஒரு காரியம் பண்ணு,
இந்த ஆதி இருக்கிறதே கரல் கருணை எனும் கரல். அதனுடைய சொந்தக்காரன் சாட்சா சர்வேஸ்வரன். எனவே ஆதியுள் பொக்கு கருணையின் நிலைக்கிரமான அவனிடத்திலே நீ புகுந்து அவனிடத்திலே இருக்கின்ற கருணையை முகர்ந்து கொடு. அந்த கருணையை பெற்றுவிட்ட காரணத்தினால் ஆற்று. எம்பெருமான் கருணைக்கு பாத்திரமான ஒருவன் வாய்விட்டு பேசுவான், மனம் விட்டு பேசுவான், புறக்க பேசுவான், தத்துவான், அழுவான், சிரிப்பான். இது பக்தியின் உயர்ந்த நிலை. பிரகலாத வாழ்வான் போல ஆயுள் பொக்கு முகர்ந்து கொடு. அந்த கருணையை பெற்றுவிட்ட காரணத்தினால் ஆர்த்து. நான் யார் தெரியுமா? சர்வேஸ்வரனுடைய கருணைக்கு பாத்திரமானவன் என்று உடல் உள்ளம் இரண்டும் போரிட்டு நீ மேலே எழ வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. எம்பெருமான் யார் தெரியுமா? ஆழியன் தோளுடைய பந்தனாவன். அவன் கருணையை பெற்றுவிட்ட நீ ஊழி காலத்திலே பொங்கி எழுகின்ற இந்த கருணை எல்லாம் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வனான எம்பெருமான், அவன் தெருமே நீ என்ன நிறமோ அந்த நிறத்தை நீ பெற வேண்டும். எம்பெருமானின் நிறம் நீல நிறம். இங்கேயும் நமக்கு ஒரு ஐயப்பாடல். எம்பெருமான் ஏன் நீல நிறமாக இருக்கிறான் என்று ஒரு கேள்வி, ஒரு கல்லூரி மாணவனுடைய கேள்வி. இது சரியான கேள்விதானே? அப்போது அடியன் சொன்னேன், எவற்றிற்கெல்லாம் ஆழம் காண முடியாதோ அகலம் காண முடியாதோ அவற்றை எல்லாம் நீளம் என்று அழைப்பது வழக்கம். கடல் நீளமாக இருக்கிறது, ஆகாயம் நிறமாக இருக்கிறது. கடலையும் ஆகாயத்தையும் படைத்த இறைவன் நீல நிறமாக இருக்கின்றான். எனவே அவனது திருமேனி எப்படி இருக்கிறதோ அப்படி நீல நிறமாக மாற வேண்டும். மெய்கருத்து. அந்த பாடியன் தோளுடைய பத்மநாதன், அவன் கையிலே இருக்கின்ற ஆடி இருக்கிறது. இங்கே ஆடி என்றால் திருவாரி சக்கரத்தாழ்வான். அவனிடம் ஒழுதுவதற்கு கற்றுக்கொண்டு சக்கரத்தாழ்வானிடத்திலே ஒரு தனி பெருமை உண்டு. ஆரியம் சூரியனின் கிரணங்களை ஒத்த கிரணங்களை உடையவனான அந்த சக்கரத்தாழ்வான் ஒரு சூரியனையே மறைத்தான் என்று பாரதத்திலே செய்தி வருகிறது. ஒரு சூரியனை மறைக்க ஆயிரம் சூரியர்கள் சென்றால் இந்த ஆயிரம் சூரியர்களின் ஒளி என்ன ஆவது என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அப்பொழுது பெரியவர்கள் உரையிட்டார்கள், ஆயிரம் சூரியன் கதிர்களைப் போல் கதிர்களை உடையவனாயிருப்பினும் கூட ஆகியான் எம்பெருமான் சொன்னால்தான் செயல்படுவானே தவிர எம்பெருமான் ஆணை இல்லை எனில் செயல்பட மாட்டான். பெரிய உண்மை. எம்பெருமான் நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கலாம், அவன் அனுமதியினால்தான் நாம் பேசுகிறோம், அவன் அனுமதியினால்தான் செயல்படுகிறோம். அவன் அனுமதி இன்றி நாம தனியாக எதையும் செய்வது என்பது நடக்காத காரியம். We are after all instruments in the hands of the Lord. அவன் கையிலே இருக்கின்ற ஒரு கருவி. He can utilize us as a wishes. அவன் எப்படியெல்லாம் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்படியெல்லாம் பயன்படுத்துவான். எனவே ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்றதிருந்து இடிக்க வேண்டும் அல்லவா? அது கூட தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இடிப்பது என்பதை அவன் திருக்களத்திலே இருக்கின்ற சங்கு இருக்கிறதே அதனமிருந்து கற்றுக்கொள்ளும். பொருத்தளத்திலே எம்பெருமான் பாஞ்சகன்யம் என்ற சங்கை எடுத்து ஊதிய பொழுது ருத்ராட்சர்களுடைய குழந்தைகளாகிய துரியோதன முதலான அவருடைய உள்ளம் நடுங்கியது என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு ஓசை, அப்படி ஒரு இடி போன்ற ஓசை. அதனிடம் கற்றுக்கொள் நின்று அதிலிருந்து பொழிய வேண்டுமா? நீயாகவே பொழிய வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாய்
ராவணனுடைய மூல பலங்களை அழிக்க முயன்ற பொழுது அவரது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் எப்படி தரமாரியாக பொழிந்தனவோ அப்படி நீ மழையை பொழிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். உடனே பர்ஜன்யன், அப்படியானால் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், கடியவர்கள் நீங்கள், ஒரு வார்த்தையை நான் கேட்டாக வேண்டும், இப்பொழுதே சென்று மழை பொழிந்து அழித்து விடுகிறேன் என்றான். பைத்தியக்காரா அந்த காரியத்தை பண்ணாரே. நீ பொழிய வேண்டும் என்று நாங்கள் சொன்னது உண்மை, அந்த தரம் போல் நீ விட வேண்டும் என்று பிரார்த்தித்தது உண்மை, ஆனால் நீ எதற்காக பொழிய வேண்டும் தெரியுமா? பால உலகிய நிழல் பெய்தாய், நீ பொழிவதனாலே இந்த உலகம் வாழ வேண்டும், உலகத்தை அழிப்பதற்காக நீ பொழியக்கூடாது. ஒருவன் ஒரு காரியத்தை செய்வானால் உலக நன்மைக்காக செய்ய வேண்டும். சர்வபகாராட்சம் இடம் சரி இடம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எத்தனை அளவுக்கு உண்மை என்பது நமக்கே தெரியாது. மற்றவருக்கு பயன்படுவதற்காகத்தான் எம்பெருமா நம்மை இங்கே படைத்திருக்கிறான் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நீ வாழ உலக நீள் செய்தாய், இப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறோமே காரணம் என்ன தெரியுமா? அறியாதவராகிய நாங்கள் ஒரு நோன்பை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நோன்பினாலே மழை பொழியும், எல்லோரும் க்ஷேமமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறோம். அதேவர வார்த்தையை மெய்யாக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. எனவே நீ எம்பெருமானிடம் சென்று அவனது தன்மைகளை எல்லாம் பெற்று இந்த உலகம் வருவதற்காக மழையை பொழிய வேண்டும் என்று அர்ஜன்யனை பிரார்த்திக்கிறார்கள். இந்த பாசுரம் ஒரு அற்புதமான பாசுரம். அந்தர்யாமி என்று சொல்லுகிறோமே, உள் இருந்து ஆட்சி செய்பவன் அவன். ஒரு சிலருக்கு ஞானத்தை கொடுக்கிறான். உடனே நமக்கு ஒரு கேள்வி, ஏனடா அவனுக்கு மாத்திரம் ஞானத்தை கொடுத்தான்? அவன் தெரிவித்துக் கொண்டே பதில் சொல்லுகிறான், அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது கொடுத்தேன், அவ்வளவுதான். ஏ அவன் நினைப்பானே, ஆனால் சங்கல்ப ஏவ பவதா நிபுணரா பராயா, அவன் சங்கல்பம்தான். எனவே அவன் அந்தர்யாமியாக இருந்து ஆட்சி வைக்கிறான். வீராபுரமே நீ பேசு என்கிறான், நான் பேசுகிறேன். வீரவெள்ளி சுவாமியே நீர் கேளும் என்கிறான், நீர் கேட்கிறீர். பேசுபவன் அவன், கேட்பவன் அவன், பேசப்படும் பொருள் அவன், இந்த பொருளின் நாயகன் அவன். எனவே அந்தர்யாமியாயிருந்து அனைத்தையும் இயக்குகின்ற எம்பெருமான் நாராயணன் தான் இந்த நோன்பின் தெய்வம் என்பதை அவனது உள் உரை தன்மையை எடுத்து பேசுகின்ற அற்புதமான பாசுரம் இது. இனி அடுத்த பாசுரம் காண்போம்.